டேய் மச்சி, எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் இருக்குடா. ஆனால் டவுட்டு தான், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. உனக்கு எதாவது வழி தெரிஞ்சா சொல்கிறா. மச்சி, நமக்கு ஹேர் ஃபால் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 சிம்பிளான வழி இருக்குது. நான் கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. 1, நம்ம நார்மலாக சீப்பை வச்சு தலை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் முடியெல்லாம் அந்த சீப்பில் ஒட்டிக்கிட்டு வரும் இல்லையா, அது வந்து நார்மல். பட் நார்மலை விட கொஞ்சம் அதிகமான முடி வந்து அந்த சீப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா நமக்கு ஹேர் ஃபால் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 2, நீ நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் உன்னோட பில்லோ ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் ஏர் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 3, நம்மளோட ஹெட்டில் வந்து ஏதாவது ஒரு சர்டன் ஏரியாவில் மட்டும் ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 4, ஒரு சில ஏரியாவில் நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் வைடாக வளரும். அதாவது ஒவ்வொரு முடியோட நீளமுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி ஆச்சுனாலும் அது வந்து ஹேர் ஃபாலோட ஒரு இண்டிகேஷன் தான். 5, நம்மளோட ஹெட்டில் வந்து அடிக்கடி இச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு நம்மளோட ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அதாவது உச்சந்தலை, அந்த இடத்துல வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ணாலும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 6, புல் டெஸ்ட். இந்த புல் டெஸ்ட் பண்ணி நமக்கு ஹேர் ஃபால் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு நார்மலான ப்ரெஷரில் நம்மளோட முடியை இப்படி பிரேக் பண்ணும்போது எந்த முடியும் வரலைன்னா நமக்கு ஹேர் ஃபால் இல்லைன்னு அர்த்தம். அதே நார்மலான ப்ரெஷரில் நீங்கள் இழுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக 20-60 முடிக்குள்ளே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹெவியான ஹேர் ஃபால் இருக்குது, நம்ம உடனே போய் டெர்மட்டாலஜியை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். பட் மெடிக்கல் டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 50-100 முடிக்குள்ளே தானாகவே உதிர்றது வந்து நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 100 மேலே போச்சுன்னா தான் அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டை, கேரட்டு, ஓட்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது மூலமாக ஹேர் ஃபாலை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். பயோட்டின், ஃபோலேட், விட்டமின் B12, இந்த 3 விட்டமின் சத்தும் நம்மளோட உடம்புல இல்லைனா தான் நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே இந்த விட்டமின் குறைபாடு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவங்களோட பழக்க வழக்கத்தை மூலமாக இந்த விட்டமின் குறைபாடு இருக்கலாம். ஆமாம் மச்சி, நீ சொன்னதில் எனக்கு 2 சிம்டம்ஸ் இருக்குடா, உடனே அதை சரி பண்ணி ஆகணும். நானும் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்குறேன். சரி, எனக்கு கல்யாணத்தின் நேரமாச்சு, நான் கிளம்புறேன், பாய். அண்டு உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வரும். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு 1 மேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.